கார்த்திகை முதல் நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் துளசி மாலை அணிந்து 48 நாட்கள் விரதத்தை தொடங்குவது வழக்கம். இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சென்று மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். அதன்படி கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் முருகன் திருக்கோவில், நகரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு கருப்பு, நீலம், காவி உடையணிந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் துளசி மணிமாலைகளை வாங்கி கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்து கோவில் அர்ச்சகர்கள் குருசாமிகளிடம் வழங்கி சரணகோஷங்களை முழங்க துளசி மணி மாலையை அணிந்து கொண்டு சபரிமலை யாத்திரைக்கான 48 நாள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுப்பாக்கம் பகுதியில் உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஆர்வத்துடன் மாலை அணிந்து கொண்டனர். இதேபோல் அச்சிறுப்பாக்கம் மதுரா, புதுப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள முக்கிய கோவில்களில் குருசுவாமி துணையுடன் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். கரூர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாளான இன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப சன்னதியில் மாலை அணிந்து கொண்டனர். இதேபோல் காந்தி கிராமம் உள்ளிட்ட பல்வேறு ஐயப்பன் ஆலயங்களில் காலை முதலே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். கார்த்திகை மாதம் முதல் நாளை தொடர்ந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் மற்றும் அருகிலுள்ள பரசுராம கணபதி கோவில் முன்பு துளசி மணி மாலை அணிந்து சரணகோஷமிட்டு தங்கள் விரதத்தை தொடங்கினர். இதனால் கன்னியாகுமரியில் கூட்டம் அலைமோதியது. அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் யானையடி ஐயனார் கோவிலில் கார்த்திகை 1ஆம் தேதி முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் அதிகாலை முதல் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். இதில் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சிவசக்தி வேல் கலந்து கொண்டு மாலை அணிவித்துக் கொண்டார்.